வாழ்க்கையில் இருந்தால் சந்தோஷம் இருக்கணும், ஒரு நிமிஷம் ஆச்சு. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிடணும். ஏன்னா இருக்கிறவங்க வந்து ஒரு நிமிஷமாச்சு இருந்தாலும் அந்த வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா அது எங்களுக்கு இல்லவே இல்லை. கொஞ்சமாச்சும் நிம்மதி இருக்கணும், இந்த வயசில் தான் நிம்மதியாக இருக்கணும். ஆனால் இந்த வயசில் தான் நாங்கள் அதிகமாக கஷ்டப்படுறோம். உண்மையை சொல்ல போனால் அண்ணன் சரியில்லை ஃபஸ்ட்டு, இன்னொன்று என்னென்னா அக்காவும் நம்மளுக்கு சரி கிடையாது, அம்மாவுக்கும் கண் பார்வை தெரியாது, வீட்டில் சமைக்கணும், ஸ்கூல் போகிறதா இல்லை சமைக்கிறதா, படிக்கணும்னு ஆசை இருக்குது ஸ்கூல் போக முடியல, அது மாதிரி வீட்டு நிலைமை நினச்சாலும் இருக்க முடியல. தயவு செஞ்சு அப்பா வந்து எப்படின்னா நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்களை, ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்க. உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்பா எனக்கு இது வேணும் அது வேணும் இப்பெல்லாம் கேட்டிருக்கேன், ஆனால் இப்போல்லாம் கேட்க முடியல. அவங்க இப்போயும் நினச்சி அழுதுகிட்ருப்பாங்க, நைட்டு கூட அழுதாங்க. என்னால் உங்களுக்கு ஒரு அப்பாவாக இருந்து ஒன்றுமே செய்ய முடியலையாம்மா அப்படிம்பாங்க. இல்லைப்பா உங்களால் செய்ய முடியலைனாலும் நாங்கள் தான்ப்பா இனிமேல் உங்களை பார்க்கணும், நீங்கள் எங்களை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாரும் ட்ரெஸ் போடுவாங்க, சரி நம்மளும் ட்ரெஸ் போட்டுக்கலாம்னாலும் கேட்டிருக்கேன் எத்தனை வடியோ, அப்பா எல்லாரும் தீபாவளி பொங்கல்லாம் வந்தால் ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க, எங்களுக்கு எதுவுமே வாங்கி தர்றீங்க இல்லையே அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போல்லாம் சொல்லுவாங்க என்னட்ட அந்த அளவுக்கு இல்லைம்மா எதுவும், அவங்க ஒவ்வொன்றும் சம்பாதிக்கிறாங்க, எனக்கு அந்த நிதியில் உடம்பு கூட ஒழுங்காக எனக்கு இது பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே நான் என்னென்னா எங்கள் அக்கா நல்லா ஒரு பாட்டு பாடுறதுக்கு ஒரு இதாக வரணும், சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், அதை வச்சு எங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்க்கணும், அந்த வீட்டில் படுத்தா எப்படின்னா இந்த வீட்லேயே இதாக இருக்குது, அந்த வீடு வந்து கூரைக்கும் பாம்பு எல்லாமே ஜன்னல் வழியாக வரும். ஒரு வாட்டி கூட நைட்டு நாங்கள் படுத்திருக்கும் போது பாம்பு வந்துருச்சு, அண்ணன் பக்கத்தில் தான் வந்து சுருண்டுக்கிட்டு இருந்திருக்கு, ஆனால் தெரியலை. எந்திரிச்சு பார்த்தா அந்த போர்வைக்குள்ளே சுருட்டிக்கிட்டு இருக்கு பக்கத்தில், அண்ணன் பக்கத்தில். அவனுக்கும் அது தெரியலை, நம்மன்னா தெரியும் எந்திரிப்போம் ஓடுவோம், அவன் அங்கேயும் படுத்திருக்கான். திரும்பி சொன்ன உடனேயும் அது பக்கம் தான் போகிறான தவிர எந்திரிக்க முடியலவனால, எவ்வளோதான் தாங்கணுமோ அவ்வளோதையும் தாங்கிட்டு இருக்கோம். ஒரு வீடு இல்லை, ஒரு வாசல் இல்லை, சாப்பிட நிம்மதியாக சாப்பாடு இல்லை. படிக்கணும்னு நினைக்கிறேன், ஸ்கூல் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ கூட ஸ்கூல்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு டிசியை கொடுத்துட்றோம், நீ போயிரு உங்கள் வீட்லேயே இருந்து பார்த்துக்கோ எல்லாரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இங்கே அம்மாவை பார்த்துக்கிறதா, அண்ணனை பார்த்துக்கிறதா, அக்காவை பார்த்துக்கிறதா, சமைக்கிறதா, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும். எங்களுக்கு என்ன ஒரே ஒரு ஆசையாக அந்த ஸ்டாலாம் வாழலாம் வேண்டியது வேணும்னு நான் நினைக்கல. இருந்தாலும் ஒரு சின்ன கூரை வீடாக இருந்தாலும் அதில் வந்து சந்தோஷமாக வாழணும், எந்த கவலையுமே இல்லாமல் வாழணும். எப்படின்னா எல்லாரும் வாழ்கிறாங்க அது மாதிரி நம்மளும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. என்னை கண்ணு தெரிஞ்சு படைச்சதுக்கு பதிலாக எங்கள் அக்காவை கண்ணு தெரிஞ்சு படைச்சிருந்தான்னா உண்மையிலே நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் அந்த இது எனக்கு கொடுக்குற அண்ணன் இல்லை, எல்லாரையும் என் ஃப்ரெண்டெல்லாம் எங்கள் அண்ணன் வந்து ஸ்கூலில் விட வருவான். அப்படிலாம் நினப்பேன், நம்மளுக்கு அண்ணன் இல்லையே நம்மளை பைக்கில் அழைச்சிட்டு போகலையே அப்படிலாம் நான் நினச்சிருக்கேன். சரி நம்மளுக்கு கண் தெரியாமல் தான் படைச்சான், அண்ணனையாச்சும் ஒழுங்காக படைச்சிருக்கலாமே அழுதுருக்கேன். ஆனால் அதெல்லாம் கிடைக்கவே இல்லை. வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். படிக்கிறதுல எவ்வளோ சிரமம்? படிக்கணும் ஆசை இருக்கு, படிப்பெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா இருந்தாலும் போக சூழ்நிலைகள் சரியில்லை. வீட்டுக்கு வந்தா படிக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கா? படிக்க முடியுமா? முடியாது, இனி இவங்க எல்லாம் பார்த்துக்கணும், அதே டயத்துல எல்லாரையும் குளிப்பாட்டி விடணும், சமைக்கணும், அப்புறம் துணி துவைக்கணும், இந்த மாதிரி எல்லா வேலையும் இருக்கும்போது படிப்பு எப்படி சார் படிக்க முடியும்? நிம்மதியாக ஒரு இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அந்த புக்கை எடுக்கணும்னு தோணும், அதுக்குள்ள அடுத்தடுத்த வேலை வந்துட்டு இருக்கும். அண்ணனையோ அக்காவையோ யாராவது ஏதாவது சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சத்தியமாக யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா என்னால் அது தாங்க முடியாது. அப்படி இல்லைனாலும் அவங்களுக்கு என்ன எப்படி திட்ட வேணும் தெரியாது, நான் திட்டி விட்டுருவேன். ஏன்னா என்னையை சொன்னால் கூட நான் தாங்கிட்டுருவேன். ஆனால் உண்மையிலேயே எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, எங்கள் அப்பா இவங்க எல்லாரையும் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாலோ செஞ்சாலோ நிறைய வாட்டி இங்கே என்ன நேரமே எங்கள் அக்காவை சொல்லியிருக்காங்க, சும்மா பேச்சுவார்த்தையில் சண்டையில் சொல்லக்கூட உனக்கு எல்லாமே எங்கள் அம்மா பார்த்து சொல்லியிருக்காங்க, நீ எல்லாத்தையுமே குருடாக பெற்றிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போல்லாம்
அவங்கள்ட்ட நம்ம சண்டைக்காக போக முடியும். நிறையா நினச்சா இருந்திருக்கேன், அக்கா அழுதுகிட்டே இருப்பா, எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களே, குருடன்னு சொல்கிறாங்களே, நாங்கள் கண்ணு திரி அம்மா பிறந்தனாலே அது கேட்டிருக்கோம், தயவு செஞ்சு இல்லை. ஸ்டாலின் ஐயா கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, எங்களுக்கு எதுவும் வேண்டாம், நாங்கள் வாழ்கிறதுக்கு இல்லை நாங்கள் சாப்பிட்றதுக்காச்சும் ஏதாச்சும் ஒன்று, எப்படி நான் ஏதாச்சும் ஒன்று செய்யுங்கன்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த இதில். ஏன்னா என்னாலையும் இவ்வளோதான், நான் என் வயசுக்கும் இவ்வளோதையும் நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். மற்றவங்கன்னா கூட இது பண்ணிடுவாங்க, எனக்கு வயசு 15 தான், ஆனால் இந்த 15 வயசுக்குள்ளே என்னை என்னென்ன கஷ்டப்படக்கூடாதோ எல்லாத்தையும் கஷ்டப்பட்டேன், என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாமே பண்ணிட்டேன்.